சீன வெளியுறவுத்துறை மந்திரி பாகிஸ்தான் பயணம். எகிப்தில் லாரி மீது பஸ் மோதி விபத்து, 17 பேர் உயிரிழப்பு. ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவில் தொடர் மழை, நிலச்சரிவில் சிக்கி 129 பேர் உயிரிழப்பு. துருக்கியிடம் இயற்கை எரிவாயு வாங்க ஹங்கேரி பேச்சுவார்த்தை. உக்ரைனுக்கு புதிதாக 2400 கோடி மதிப்பிலான ஆயுதங்கள் வழங்கப்படும், அமெரிக்கா தெரிவிப்பு. அமெரிக்கா மாளிகை அருகே பறந்த 2 மர்ம ட்ரோன்களை அனுப்பியது உக்ரைன், ரஷ்ய வல்லுநர்கள் தெரிவிப்பு. மியான்மர் நாட்டில் உள்ள துறைமுகத்தை மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்தது அதானி நிறுவனம். சீன நாட்டின் வெளியுறவுத்துறை மந்திரி குயின் கிங் அலுவலக முறை பயணமாக அண்டை நாடான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்றும் நாளையும் அவர் நாட்டின் வெளியுறவுத்துறை மந்திரி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள், சர்வதேச மற்றும் பிராந்திய சூழ்நிலைகளில் ஆழமான தொடர்புகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையில் சாலை வரைபடத்தை உருவாக்கி உலகளாவிய நிலப்பரப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எகிப்து நாட்டின் நியூ பள்ளத்தாக்கு மாகாணத்தில் இருந்து தலைநகர் கெய்ரோவுக்கு ஒரு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது 40 மேற்பட்ட பயணிகள் அதில் பயணம் செய்தனர். இந்த பஸ் தென்மேற்கு பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறியது. இதனால் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது பஸ் மோதியது. இந்த கோர விபத்தில் சிக்கி 17 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 29 பேர் படுகாயமடைந்தனர். மீட்பு படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவில் கடந்த மார்ச் மாதம் இறுதி முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கடந்த ஆண்டு மே மாதத்தை விட இந்த ஆண்டில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என அந்த நாட்டில் வானிலை ஆய்வு மையம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் இடங்களில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அரசாங்கம் வலியுறுத்தி வந்தது. இந்த நிலையில் மேற்கு மற்றும் வடக்கு ருவாண்டாவில் கடந்த 2 நாட்களாக மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் வென்சோரி ஹெசிசி மலைப்பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் அங்கு பல வீடுகள் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. மேலும் அங்குள்ள செவேயா ஆற்றில் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து ருட்சிரியோ, ருபாவு, கொரோரேரோ உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. ஏராளமான வீடுகள் இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. பல இடங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. இதற்கிடையே மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். எனினும் இந்த நிலச்சரிவில் சிக்கி இருவரை 129 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 100 படுகாயம் அடைந்து சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் மாயமானதால் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ருவாண்டாவின் மேற்கு மாகாண கவர்னர் பிரான்கோயில் ஹபிடெகோ தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் மீது பல ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தன. அதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் அந்த நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதித்தது. இதனால் ஐரோப்பிய நாடுகளில் எரிவாயு பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மத்திய ஐரோப்பிய நாடான ஹங்கேரியிலும் கச்சா எண்ணெய் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவியது. இதனால் அந்த நாட்டின் பொதுமக்களே ரஷ்யா மீதான இந்த பொருளாதார தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்போது துருக்கியிடம் இருந்து இயற்கை எரிவாயுவை வாங்குவதற்கும் அசர்பைஜான் நாட்டில் இருந்து வாங்கும் எரிவாயுவை துருக்கி வழியாக கொண்டு செல்வதற்கும் அந்த நாட்டின் அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஹங்கேரிய வெளியுறவுத்துறை மந்திரி பீட்டர் சிஜார்டோ தெரிவித்தார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் ஒரு வருடங்களை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிறிய நாடான உக்ரைன் பல்வேறு நாடுகளின் உதவி மற்றும் அமெரிக்காவின் இராணுவ உதவியுடன் தொடர்ந்து சண்டையிட்டு வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு புதிதாக சுமார் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான இராணுவ உதவிகளை அறிவித்துள்ளது. ராக்கெட் லாஞ்சர்கள், கூடுதல் ஹோவிட்சர்கள், பீரங்கிக்காக வெடிமருந்துகள் ஆகியவையும் இத்தொகுப்பில் அடங்கும். ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுப்பை துவங்கியதில் இருந்து இதுவரை அமெரிக்கா 2,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பாதுகாப்பு உதவிகளை வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
மாஸ்கோவில் அதிபர் மாளிகை அருகே பறந்த ட்ரோன்களை உக்ரைன் தான் அனுப்பியிருக்கக்கூடும் என்று ரஷ்ய வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கிரெம்ளின் மாளிகையின் குவிமாடம் அருகே பறந்த அந்த இரண்டு மர்ம ட்ரோன்களை கண்காணிப்பு ரேடார்கள் மூலம் கண்டுபிடித்து ரஷ்ய பாதுகாப்பு படையினர் அவற்றை சுட்டு வீழ்த்தனர். பலத்த சத்தத்துடன் ட்ரோன்கள் வெடித்து சிதறின. சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களை அனுப்பியது உக்ரைனுக்குத்தான் இருக்கும் என்று ரஷ்ய பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறியுள்ளனர். ரஷ்யாவின் இந்த பகுதியும் தங்கள் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை நிரூபிக்கவே உக்ரைன் ட்ரோன்களை அனுப்பியிருக்கக்கூடும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் ட்ரோன்களுக்கும் தங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று உக்ரைன் மறுத்துள்ளது. மியான்மர் நாட்டில் உள்ள தனது துறைமுகத்தை மிகவும் குறைந்த விலையில் அதானி நிறுவனம் விற்பனை செய்துள்ளது. ஹிண்டன் பார்க் அறிக்கைக்கு பிறகு அதானி நிறுவனத்தின் பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வந்த நிலையில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வரும் மியான்மர் நாட்டில் உள்ள தனது துறைமுகத்தை 30 மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 240 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்துள்ளது. அந்த துறைமுகத்துக்கான நிலங்களை குத்தகைக்கு எடுக்க மட்டுமே இந்திய ரூபாவில் 720 கோடியையும் மற்ற பணிகளுக்கு சுமார் 296 கோடியையும் அதானி நிறுவனம் செலவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த துறைமுகத்தை 750 கோடி ரூபாய் குறைவாக அதானி துறைமுகங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டல நிறுவனம் விற்பனை செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் அரசு செங்கோவில் இருக்கும் உலகின் மிகப்பெரிய வைரத்தை திருப்பி தருமாறு தென்னாப்பிரிக்கர்கள் சிலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். 530 கேரட் எடை கொண்ட இந்த வைரம் 1905 தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டு அப்போது பிரிட்டன் ஆட்சியின் கீழ் இருந்ததால் அந்நாட்டின் காலனித்துவ அரசால் பிரிட்டன் மன்னராட்சிக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. செங்கோலில் உள்ள வைரமானது பிரிட்டோரியாவுக்கு அருகில் வெட்டப்பட்ட 3100 கேரட் கல்லான கலினன் வைரத்தில் இருந்து வெட்டப்பட்டது. அதே கல்லில் இருந்து வெட்டப்பட்ட ஒரு சிறிய வைரம் கலினன் 2 என்று அழைக்கப்படுகிறது. இது பிரிட்டன் மன்னர்களின் முக்கிய நிகழ்வுகளில் அணியும் இம்பீரியல் ஸ்டேட் கிரீடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. துருக்கி ராணுவம் மெக்சிகோ ராணுவத்திற்கு ஜேர்மன் ஷெபர்ட் இன நாய் ஒன்றினை பரிசளித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் துருக்கியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த மெக்சிகோ ராணுவத்தைச் சேர்ந்த பிரேட்டோ என்ற மோல்ப நாய் உயிரிழந்தது. அதற்கு ஈடாக ஆர்கடஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த நாயை துருக்கி மெக்சிகோவுக்கு பரிசளித்துள்ளது. பிறந்து 3 மாதமே ஆன இந்த நாய் பயிற்சி அளிக்கப்பட்டு மெக்சிகோ ராணுவத்தின் மோப்ப நாய் பிரிவில் சேர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் வன்முறை கட்டுக்கடங்காத சூழலில் கலவரக்காரர்களை கண்டவுடன் சுட அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டை சமூகத்திற்கும் பழங்குடியின அந்தஸ்து வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பழங்குடி இனத்தவர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இருதரப்பினருக்கும் இடையே மோதல் அதிகரித்ததை அடுத்து ராணுவம் பரவழைக்கப்பட்டது. வன்முறை காரணமாக மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்த நிலையில் சிஆர்பிசி 1973 கலவரக்காரர்களை கண்டவுடன் சுட அம்மாநில அரசு உத்தரவிட்டது. அதீத மோதலின் போது அனைத்து எச்சரிக்கைகளுக்கும் பிறகு வன்முறையாளர்களை கண்டவுடன் சுட அனைத்து மாஜிஸ்திரேட்டுகளுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வன்முறை நிலவும் இம்பால் பிஷ்ணுபூர் 8 மாவட்டம் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டு அடுத்த 5 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் மொபைல் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.